மாவட்டம் ஆம்பூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. கற்கள் மீது மோதியதில் பயங்கர சப்தம் எழுந்ததால் காவேரி எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டு சோதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வீரவர் கோவில் ரயில் தண்டவாளத்தில் கற்கள் வைக்கப்பட்ட சம்பவம். சென்னையிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட மோப்ப நாய் ஜான்சி உதவியுடன் தடயங்களை சேகரித்து போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே தவிடு அரைக்கும் ஆலைக்கு முன் மண்ணை கொட்டி அத்துமீறலில் ஈடுபட்ட பெண் வார்டு உறுப்பினர் கடும் வாக்குவாதம். தட்டி கேட்ட ஆலை உரிமையாளரை கன்னத்திலேயே அறைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட அதிர்ச்சி காட்சிகள். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்க எதிர்ப்பு. இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் முன்பு மனித சங்கிலி போராட்டம். தருமபுரி மாவட்டம் பொமிடி அருகே மது அருந்துவிட்டு சாலையில் சென்றவர்களிடம் தகராறு. போதை இளைஞர்களின் கைகளை கட்டி வைத்து அடித்தால் இருசக்கர கிராமங்களுக்கிடையே பதற்றம். வரத்து குறைவால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தக்காளி விலை. தேனியில் ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. மதுரை அலங்காநல்லூர் அருகே பண்ணைக்குடி மந்தையம்மன் கோவில் உண்டியலில் திருட்டு. பூட்டை உடைத்து பணத்தை அள்ளி சென்ற திருடனின் சிசிடிவி காட்சி வெளியானது. கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மாணவர் லண்டனில் மர்மமான முறையில் உயிரிழப்பு. ஆஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்ற நிலையில் பர்மிங்ஹாங் கால்வாயிலிருந்து உடல் மீட்கப்பட்டுள்ளதால் குடும்பத்தினர் சோகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகை நெருங்குவதையொட்டி சுமார் 6 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் கடும் சிரமம். ஒரு வாரத்திற்கும் மேலாக அசாமை புரட்டி போடும் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தலைநகர் டெல்லி, வர்த்தக தலைநகர் மும்பையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. மும்பையில் மேலும் மழை அதிகரிக்கும் என்பதால் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்த இந்திய வானிலை மையம். பீகார் மாநிலம் வைஷாலியில் பால் பொருட்கள் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் விஷவாயு கசிவு. மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்த தொழிலாளி மரணம். 30க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை.
ஊக்ரைனாவுக்கு முன்னேற 200 கிலோமீட்டர் தொலைவே இருந்த நிலையில் கூலிப்படை பின்வாங்கியதால் ரஷ்ய அதிபர் புதின் நிம்மதி. பேச்சுவார்த்தை நடத்திய வாக்னர் படைகளை பின்வாங்க செய்த பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டருக்கு நன்றி. கிளர்ச்சியாளர்களின் கூலிப்படைக்கு மிகவும் பயந்து விட்டார் ரஷ்ய அதிபர் புதின். எங்கேயோ தலைமறைவாகிவிட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விமர்சனம். ரோஸ்டோவ் ஆண்டான் நகரில் வாக்னர் வாக்னர் என முழக்கமிட்ட ரஷ்ய மக்கள். கிளர்ச்சியின் போது கைப்பற்றியதாக கூறும் ராணுவ முகாமிற்கு வெளியே கோஷம். ரஷ்ய அதிபர் புதினுக்கு குடைச்சலை ஏற்படுத்திய வாக்னர் படை தலைவர் எவ்ஜெனி பிரிகோஜின் யார்? புதினுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் அவரது செல்ல சமையல்காரர் எனவும் பகீர் தகவல்.